கனடாவில் கடந்த அக்டோபர் மாதம் இடம்பெற்ற கார் விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த தாயார் ஒருவர் இன்றைய தினம் தொடர் சிகிச்சைகள் பலனளிக்காத நிலையில் உயிரிழந்துள்ளதாக கனடா செய்திகள் கூறுகின்றன. முன்னதாக தனது இரு பிள்ளைகளையும் குறித்த விபத்தில் பறிகொடுத்த நிலையிலேயே தற்போது அவரும் பலியாகியுள்ளதாக சொல்லப்படுகின்றது. கடந்த அக்டோபர் மாதம் 12 அன்று கனடாவின் மார்க்கம் டெனிசன் பகுதியில் இந்த விபத்து மிக கோரமாக நிகழ்ந்துள்ளது. அன்றைய தினம் தாயும் இரு பிள்ளைகளான மகன் மற்றும் மகள் ஆகியோர் பயணித்த காருடன் பாரவூர்தி ஒன்று மோதியது. இந்த விபத்தில் மூவர் பயணித்த கார் கடுமையாக சிதைந்ததுடன் அதில் பயணம் செய்த மகனும் மகளும் ஸ்தலத்திலேயே பலியானார்கள். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட தாயார் கனடாவில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சுயநிலைவிலிருந்து தொடர் சிகிச்சை பெற்று வந்தார். கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் கடந்த நிலையில் தொடர் சிகிச்சைகள் பலனளிக்காத நிலையில் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் முன்னதாக பலியான மகனும் மகளும் முறையே 21 மற்றும் 23 வயதினை உடையவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டதுடன் தற்போது உயிரிழந்த தாயாரின் வயது 52 என கனடா மார்க்கம் போலீசாரால் தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியை பூர்வீகமாக கொண்ட இவர்கள் கோர விபத்தொன்றில் பலியானமை கனடாவில் பலத்த அதிர்வலையினை ஏற்படுத்தியது. மேலும் இந்த விபத்து தொடர்பாக பலத்த சந்தேகங்களினை வெளியிட்ட போலீசார் இதுகுறித்து தகவல் தெரிந்தவர்கள் போலீசாரின் கவனத்திற்கு கொண்டு வர முடியும் என்று தொடர்பிலக்கம் ஒன்றையும் வெளியிட்டனர். விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் பெயர் விவரங்களும் போலீசாரால் வெளியிடப்பட்டன. ஸ்தலத்திலேயே பலியானவர்கள் 21 வயதான பதீரனா புவேந்திரன் என்ற இளைஞனும் 23 வயதான நிலுக்ஷனா புவேந்திரன் என்ற யுவதியும் என கூறப்பட்டது. தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தவரின் பெயர் ஸ்ரீநிதி சண்முகநாதன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளாந்த செய்திகள், அரசியல் பார்வைகள், அறிவியல் கண்ணோட்டங்கள், கல்வி வழிகாட்டிகள் என்பவற்றை காண மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள மணி பட்டனையும் மறக்காமல் அழுத்துங்கள்.